வெல்கம் டு எஃப்எஸ்எம் கிராஃப் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு வந்து மண்பானை செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், கிச்சன் செட்டு. ஸோ அதை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாமா. இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ மண்பானை வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள எல்லா பொருளையும் நான் ஒன்று ஒன்றா நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஸோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வெளியூர் போகும்போது வாங்கிட்டு வந்ததுனால ஸோ ஒரே ஒரு பொருள் மட்டும் உடஞ்சி போயிடுச்சுங்க. ஸோ அந்த பொருளை எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த கடைசியாக இந்த ஒரு பானை மட்டும் எனக்கு வந்து உடஞ்சி போயிடுச்சுங்க. ஸோ இந்த பானையை எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன பானை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு மூடி ஒன்று இருக்குது. இது ஒரு கம்ப்ளீட் கிச்சன் செட்டாக தாங்க இருக்குது. இது மட்டும் நீங்கள் வாங்கினா கூட போதும். ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இதில் அடுப்பு வருது. ஸோ இது வந்து ஒரு பொரியல் வந்து நம்ம பண்ணிக்கிற மாதிரி. மினி குக்கிங், இந்த கிச்சன் வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 150 ருபீஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் வந்து ஒரு இது வந்து ஒரு தோசைக்கல் மாதிரி உள்ளது. அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன பானைங்க, 10 பொருள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு குட்டி பானை, அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போடுற மாதிரி. ஸோ நம்ம சோறு வைக்கிறதா இருந்தால் இதில் வச்சுக்கலாம். ஸோ இதுதாங்க உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படி ஒட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த உடஞ்சி போன பொருட்களையெல்லாம் வந்து அதை நான் வந்து ஒட்ட வைக்க போகிறேன். இதுக்கு வந்து ஃபெஃபி பாண்டு நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நான் இதில் அப்படியே லைட்டாக தடவிட்டு அந்த உடஞ்சி போன பொருள் எல்லாத்தையுமே வச்சு அப்படியே நான் வந்து ஒட்ட வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுங்க, இது வந்து அழகாக நம்ம வந்து ஒட்டிடும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த உடஞ்சி போன பொருளையெல்லாம் தேடி நம்ம வந்து ஒட்ட வைக்கணும். கரெக்டாக அந்த பீசஸை தேடி நம்ம வந்து ஒட்ட வைக்கணுங்க. அப்போ தாங்க கம்ப்ளீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபெஃபி பாண்டை கொஞ்சமாக தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒட்ட வச்சுருங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கிறோம். நான் எல்லா பீஸும் ஓட்டிட்டேங்க, ஆனால் அந்த கார்னரில் உள்ள கொஞ்சோன்னு பீஸ் மட்டும் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பீசஸ் தொலைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து கிளே எடுத்திருக்கேன். இந்த கிளேயோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஐக்கார்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த கிளேயை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேங்க. நல்லா ஈவனாக நான் வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். ஸோ நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன் சேம் ஷேப்பில். ஸோ இன்னும் கொஞ்சமாக கிளே எடுத்து இந்த கிரேக்கர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அந்த விரிவுட்ட மாதிரி தெரிகிற இடத்துலையும் லேசாக நான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் லைட்டாக. அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து அடிக்க போகிறோம். நீங்கள் ஒயிட் கலர் அடிச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வேறு என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டிங் வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் கொடுத்து முடிச்சிட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம உடஞ்சி போன பழம் மாதிரியே தெரியலை. பட் இதை நம்ம வந்து அடுப்பில் வைக்க முடியாது, பட்டு ட்ரையாக யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சுங்க. வந்து உடஞ்ச மாதிரியே தெரியலை, அந்த கிராக்கர்ஸும் தெரியலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.